டேபிள் மேட்டையே ஏன் எல்லாரும் வாங்குறாங்க? ஆறு வித உயரங்கள், மூன்று வித ஆங்கிள்கள் என எல்லாவற்றிற்கும் பயன்படும் இந்த டேபிள் மேட்டை பெற அழையுங்கள். நீங்களும் வாங்கியதில்ல. வாழ்வாதாரத்தை இழந்திருக்கும் மக்களுக்கு ஆதரவாக நீங்க அரசியலில் ஈடுபட்டவர்களாக இருந்தால் இந்த வரவு செலவு திட்டத்துக்கு நீங்க ஆதரவாக வாக்களிக்க கூடாது. 18% வெட்டை அதிகரிக்கிறது விடாக ஒரு கையால காசை தந்து இன்னொரு கையால புடுங்கி எடுக்கிறார் அரசாங்கம். சரி, வரவு செலவு திட்டத்திலேயாவதுதான் எதுவும் இல்லை என்று சொல்லி சொன்னால், நீங்கள் 4வது வருடமும் இந்த வரவு செலவு திட்டத்துக்கு ஆதரவாக நீங்கள் வாக்களிக்க போறீங்கன்னு சொன்னால் நீங்கள் மக்களுக்காக அரசியலில் ஈடுபடவில்லை. அந்த கட்சியிலே இன்று பலர் இருப்பது ஒரு மிகவும் ஒரு கவலையான ஒரு விடயம். 21ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டம், 22ஆம் ஆண்டு இந்த மூன்று வரவு செலவு திட்டங்களுக்கும் ஆதரவாக வாக்களித்து விட்டு மட்டக்களப்பு மாவட்டத்துக்கும் சரி, கிழக்கு மாகாணத்துக்கும் சரி, எந்த ஒரு பயனும் இல்லாத வெறும் அமைச்சு பதவிகளை நீங்கள் இன்று வைத்திருக்கிறீர்கள். கிழக்கு மாகாணத்தை பொறுத்தளவிலே பின்தங்கிய நிலையிலே பல இடங்கள் இருக்கின்றது. கிழக்கு மாகாணத்திலே குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்திலே மக்கள் கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே இவற்றை நிவர்த்தி செய்வதற்கு ஆளுங்கட்சியை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட வேண்டும், அமைச்சர்கள் தெரிவு செய்யப்பட்டால் தான் இவற்றை நிவர்த்தி செய்யலாம் என்றெல்லாம் பகல் கனவுகளை கண்டு வாக்களித்தார்கள். அந்த வாக்களித்ததின் ஒரு காரணமாக எங்களுடைய மாவட்டத்தை இரு தமிழ் பேசும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆளுங்கட்சியிலே தெரிவு செய்யப்பட்டார்கள். அவர்களுக்கு அமைச்சு பதவியிலும் கிடைக்கப்பட்டது. ஆனால் 4 வருடங்களாக கிட்டத்தட்ட 3 வருடங்கள் பூர்த்தியான பிறகும் 4வது வருடத்தையும் கூட இந்த வரவு செலவு திட்டத்திலேயும் கிழக்கு மாகாணத்தை மையப்படுத்தி எந்த ஒரு முன்மொழிவும் இல்லை என்றது மிக கவலையாக சொல்ல வேண்டும். இதிலே அவர்கள் சொல்லக்கூடிய விடயங்கள், கொரோனா தொற்று இருந்தது, பொருளாதார நெருக்கடி காரணமாக தான் நாங்கள் அபிவிருத்தி எதுவும் செய்ய முடியாமல் போய்விட்டது. ஆனால் இந்த பொருளாதார குற்றங்களை செய்தவர்கள் யார் என்றதை கூட இன்று இலங்கையிலே நீதிமன்றங்கள் அடையாளப்படுத்தியிருக்கிறார்கள். கடந்த காலத்திலே 2009ஆம் ஆண்டுக்கு பிற்பாடு பல குற்றங்கள், மனித நேயத்துக்கு எதிரான செயல்பாடுகள், எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டவர்களுக்கு நாங்கள் விசாரணை வேண்டும், நீதி வேண்டும் என்று நாங்கள் தமிழ் தரப்பு சொன்னாலும் கூட அவற்றை உள்நாட்டுக்குள்ளே நாங்கள் விசாரிப்போம் என்று சொல்லி உள்நாட்டு நீதிமன்றத்திலே நாங்கள் நம்பிக்கை வைப்போம் என்று சொன்னார்கள். இன்று உள்நாட்டு நீதிமன்றமே அவர்கள் பொருளாதார குற்றங்களை செய்தார்கள் என்ற ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கும் பொழுதும் கூட அந்த கட்சியிலே இன்று பலர் இருப்பது ஒரு மிகவும் ஒரு கவலையான ஒரு விடயம். குறிப்பாக தமிழர்கள் இந்த பொருளாதார குற்றங்களை செய்தவர்கள் நீங்கள் 4 வருடங்களாக 3 வருடங்களாக நாங்கள் அபிவிருத்தி செய்ய முடியாமல் போனதுக்கான காரணம் இந்த பொருளாதார நெருக்கடி என்று சொன்னால் அந்த பொருளாதார குற்றங்களில் நீங்களும் ஒரு பங்கு உங்களுக்கு இருந்திருக்கு என்றால் 2020ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டம், 21ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டம், 22ஆம் ஆண்டு இந்த மூன்று வரவு செலவு திட்டங்களுக்கும் ஆதரவாக வாக்களித்து விட்டு மட்டக்களப்பு மாவட்டத்துக்கும் சரி, கிழக்கு மாகாணத்துக்கும் சரி, எந்த ஒரு பயனும் இல்லாத வெறும் அமைச்சு பதவிகளை நீங்கள் இன்று வைத்திருக்கிறீர்கள். உண்மையிலே இந்த பொருளாதார குற்றங்களை விசாரித்து இவர்களை சிறைக்கு அனுப்ப வேண்டும் என்றதான் எங்களுடைய மக்களுடைய 22 மில்லியன் மக்களுடைய அவாவாக இருக்கும். ஆனால் அதனையும் தாண்டி இவர்கள் இந்த கொள்ளையடித்த காசை மீண்டும் இந்த நாட்டுக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்றதும் கூட இந்த கொள்ளையடித்தவர்களுக்கு ஆதரவாக ஜால்ராடித்தவர்கள், அவர்களுடன் இணைந்து இந்த கொள்ளையடித்தவர்கள் களவெடுத்தவர்களும் இந்த பொருளாதார குற்றங்களுக்கு நேரடியாக அவர்கள் சம்பந்தம் இல்லை என்று இன்று கை கழுவ முடியாத ஒரு நிலையில் இருக்கிறார்கள். இருக்க வேண்டும், அவர்களையும் கூட தண்டிக்க வேண்டும். அதே போலதான் எங்களுடைய சரி வரவு செலவு திட்டத்திலேயாவதுதான் எதுவும் இல்லை என்று சொல்லி சொன்னால் நீங்கள் 4வது வருடமும் இந்த வரவு செலவு திட்டத்துக்கு ஆதரவாக நீங்கள் வாக்களிக்க போறீங்கன்னு சொன்னால் நீங்கள் மக்களுக்காக அரசியலில் ஈடுபடவில்லை, நீங்கள் உங்களுடைய சுயநலனுக்காகத்தான் அரசியலில் ஈடுபட்டிருக்கிறீர்கள். அப்ப இந்த நாளைய தினம் மாலையிலே நடக்க இருக்கும் இந்த வாக்கெடுப்பிலே அரசுக்கு ஆதரவாக நீங்க வாக்களித்தால் நீங்கள் இந்த மக்கள் எதிராக இருக்கிறீர்கள் என்றது மக்கள் மிக சிறந்த அளவில் புரிந்து கொள்வார்கள். சரி, வரவு செலவு திட்டத்தினூடாகத்தான் நீங்கள் எதுவுமே ஒதுக்கவில்லை என்று சொன்னால் எங்களுடைய அடிப்படை பொருளாதாரம், எங்களுடைய அடிப்படை வடக்கு கிழக்கிலே பொருளாதாரம் தங்கியிருக்கும் மீன்பிடி துறை, விவசாயம், கால்நடை, இந்த 3 துறையாவது அந்த அவர்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னெடுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு தங்களுடைய முயற்சியில் அரசாங்கத்துடைய எந்த சலுகையும் இல்லாமல் அரசாங்கம் எந்த உதவியும் இல்லாமல் தாங்களாக முன்னெடுத்து கொண்டிருக்கும் தங்களுடைய இந்த தங்களுடைய வாழ்வாதாரத்தையும் இந்த அரசாங்கம் அளித்துக் கொண்டிருக்கும் பொழுது அதையும் நீங்கள் வேடிக்கை பார்த்துக் கொண்டு மௌனமாக இந்த அரசாங்கத்துக்கு வாக்களிக்க போகிறீர்கள் என்று சொன்னால் மக்கள் எதிர்வரும் தேர்தல்களில் உங்களுக்கான சிறந்த முடிவை வழங்குவார்கள். ஏன் நான் இதை சொல்கிறேன் என்று சொன்னால் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இன்று 60-65 நாட்களாக மயிலத்தமாடு மாதவனை பிரச்சனையிலே அந்த மேய்ச்சிதரைக்காக பண்ணையாளர்கள் வீதியிலே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுறார்கள். அவர்கள் புதிதாக எங்களுக்கு மாடு தாங்கள் இல்லாட எங்களுக்கு மாடுக்கு அதை செய்தாங்க, எங்களுடைய மாடுக்குரிய மேய்ச்சத்தரை 100 வருடங்களுக்கு மேலதிகமாக பயன்படுத்தி இந்த மேய்ச்சத்தரையிலே எங்களுடைய மாடுகளை மேய்க்கிறதுக்கு விடுங்கள் என்றதை மட்டும்தான் கேட்கிறார்கள். ஆனால் அதை தடுக்கும் அதிலே இன்று எத்தனையோ மாடுகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இன்று வாய் பேசாத ஜீவிகளுடைய வாயிலே வெடி வைத்து இன்று எத்தனையோ மாடுகள், நேற்றைய தினம் கூட ஒரு காணொலி வந்திருக்கு,
ஒரு சில மாடுகள் ஒரு ஆறுலயே ஒரு மிதக்கிற மாதிரி. அவ இந்த அரசாங்கத்தோடு நீங்கள் இணைந்து இருப்பதற்கான காரணம் என்ன? இந்த இவ்வாறாக வரவு செலவு திட்டத்தின் ஊடாகத்தான் எதுவும் ஒதுக்கவில்லை என்று சொன்னால், வரவு செலவு திட்டத்திலே ஒதுக்காமல் தங்களுடைய வாழ்வாதாரத்தை தாங்களாக பார்க்கும் பொழுது அதையும் இந்த அரசாங்கம் அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் மீன்பிடி துறை எடுத்தால், இன்று அத்துமீறி இலங்கைக்குள்ளே வந்து மீன் பிடிக்கிறவர்களுக்கு மிக எந்த ஒரு நீதிமன்ற தலையீடும் இல்லாமல் நேற்றைய தினம் கூட 22 பேர் விடுவித்திருக்கிறார்கள். அப்ப இலங்கையிலே எங்களுடைய வடமாகாணத்திலே எங்களுடைய மீனவர்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றுமாறு அரசாங்கத்திடம் கோரிக்கை முன்வைக்கும் பொழுது, அரசாங்கத்திலே மீன்பிடித்துறை அமைச்சராக ஒரு தமிழர் இருந்தும் இந்த அத்துமீறி சட்டவிரோதமாக மீன் பிடிக்கிறவர்கள் வந்து மீன் பிடிக்கும் பொழுது வேடிக்கை பார்த்தால் நாளைய தினம் இன்னும் பலர் வருவார்கள். அரசாங்கம் இந்த வரவு செலவு திட்டத்திலே மீனவர்களுக்கு இந்த ஒரு விசேடமான சலுகை வடகுகளுக்கு ஒதுக்காவிட்டாலும் கூட, அடிப்படையாக இந்த தங்களுடைய வாழ்வாதாரத்தை தாங்களாகவே பார்த்துக் கொள்ளும் இந்த மீனவர்களை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் அதுக்கும் ஆதரவாக வாக்களிக்க போறீர்களா இந்த வரவு செலவு திட்டத்திலே? சரி, அதை தாண்டி நாங்கள் விவசாயிகளை பார்த்தால், விவசாயிகள் கஷ்டப்பட்டு தங்களுடைய நெல்லை உற்பத்தி செய்த பிறகு அந்த நெல்லுக்கு சரியான விலை சந்தப்படுத்த முடியாத அளவுக்கு இந்த அரசாங்கத்துடைய செயல்பாடு இருக்கின்றது. நாங்கள் 3 வருடங்களாக தொடர்ச்சியாக கேட்கிறோம், விவசாயிகளுடைய அந்த விவசாய ஆரம்ப திகதி மட்டக்களப்பு மாவட்டம் இல்லாட்டி முதலாவதாக எங்களுடைய அந்த விதைப்பு செய்யும் அந்த மாவட்டத்தை மையப்படுத்தி ஆரம்பிங்கள். நாங்கள் இந்த போகத்தில் சொன்னாலும் கூட விவசாய அமைச்சர் அதை கேட்டுக்கொள்ளவில்லை, அதை கண்டுகொள்ளவில்லை. கடந்த வருடத்திலே தங்களுடைய விளைச்சலை ஒரு விக்க சந்தைப்படுத்த முடியாத ஒரு சூழலில் அந்த மக்கள் இருந்தார்கள். இவ்வாறாக எங்களுடைய கால்நடை, விவசாயம், மீன்பிடி, இந்த 3 துறையும் அரசாங்கத்தினுடைய எந்த உதவியும் இல்லாமல் மக்கள் முன்னெடுக்கும் இந்த விடயத்தை கூட அரசாங்கத்துடைய சில செயல்பாடுகளின் காரணமாக இன்று எங்களுடைய மக்களுக்கு, வாழ்வாதாரத்தில் இழந்திருக்கும் மக்களுக்கு ஆதரவாக, வாழ்வாதாரத்தை இழந்திருக்கும் மக்களுக்கு ஆதரவாக நீங்க அரசியலில் ஈடுபட்டவர்களாக இருந்தால் இந்த வரவு செலவு திட்டத்துக்கு நீங்க ஆதரவாக வாக்களிக்க கூடாது. நீங்கள் இந்த வரவு செலவு திட்டத்துக்கு ஆதரவாக வாக்களிக்க கூடாது. அவ்வாறு நீங்க வாக்களிப்பீங்கள் சொன்னால் மக்கள் எதிர்வரும் தேர்தல்களிலே உங்களுக்கு சிறந்த ஒரு பாடத்தை படிப்பிப்பார்கள் என்றதை நீங்கள் இந்த இடத்திலே நீங்கள் குறிப்பாக ஞாபகம் வைத்திருக்க வேண்டும். எங்களுடைய மாவட்டங்களிலே பல பிரச்சனை இருக்கின்றது, அதை பற்றி எல்லாம் பேசுவதற்கான நேரம் இன்று போதாது. எங்களுடைய இன்று அரசு ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு என்று சொல்லி ஒரு பக்கத்தால் சொன்னாலும் கூட 18 வீதத்துக்கு வெட்டை அதிகரிக்கிறதாக ஒரு கையால காசை தந்து இன்னொரு கையால புடுங்கி எடுக்கிறார் அரசாங்கம். அவ்வாறான ஒரு நிலையிலே தான் இருக்கிறோம். இன்று ஓய்வெடுத்தவர்களுக்கு எந்த ஒரு அதிகரிப்பும் வழங்கவில்லை. இந்த நாட்டுக்காக உழைத்து 60 வருடங்கள் பூர்த்தியானது பிறகு அந்த ஓய்வுக்கு பிறகு எடுத்தும் பென்ஷனை நம்பி வாழ்றவர்களுடைய நிலைமை என்ன? இன்று எங்களுடைய மலையத்திலே இருக்கும் உறவுகளுக்கு, இந்த தோட்ட தொழிலாளர்களுக்கு இந்த சம்பள உயர்வு வழங்கப்பட்டிருக்கா? இன்று அரசாங்கத்துக்கு சொந்தமான நிலத்தில் தான் கம்பெனிக்காரர்கள் வந்து இந்த தேயிலை தோட்டங்களை வைத்திருக்கிறார்கள். அப்ப அரசாங்கம் நினைத்தால் இவர்களுக்கு கட்டாயப்படுத்தி இந்த நாட்டுடைய பொருளாதாரம் இவ்வளவு பங்களோத்திலே இருக்கு, நாடு பங்களோத்திலே இருக்கு, மக்கள் மிகவும் கஷ்டத்துக்கு மட்டத்திலே இருக்கும் பொழுது இந்த கம்பெனிகளுக்கு நீங்கள் கட்டாயப்படுத்தி இந்த சம்பள உயர்வை வழங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கலாம். அவற்றை எல்லாம் இன்று செய்யவில்லை. இது மிகவும் ஒரு கவலையான ஒரு விடயம்.